என் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிழ் இது உங்கள் ஐ வளைவொலி கடந்த பதிவில் ஒரு மாய பெண்ணை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் அகோரிங்களை பற்றி பார்க்க போகிறோம் அகோரிகள் பொதுவாக நம்ம எல்லாேருக்கும் அகோரிங்களை பற்றி நல்லாவே தெரியும் அதுவும் குறிப்பாக இயக்குனர் பாலா நடிகர் ஆரியாவை வச்சு கடவுள் படம் எடுத்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த அகோரிங்களை பற்றின பேச்சு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இவங்க எல்லாம் காசியில் வசிக்கிறவங்க சிவனின் மிக தீவிரமான பக்தர்கள் சிவனோட அம்சமான கால பைரவனின் அங்கமாக தங்களை கருதிக்கிறாங்க எந்த சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை எல்லாத்துக்கும் உச்சமாக இவங்க இறந்து போன பிணங்களிலிருந்து சில உறுப்புகளை எடுத்து தின்பவர்கள் அதாவது நரமாமிசம் மாமிசம் தின்பவர்கள் அப்படின்ற எல்லாம் நம்ம அதிகமாக பேச ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா இந்த அகோரிகள் எல்லோருமே ஆண்கள் தான் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண் அகோரிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நம்பித்தான் ஆகணும் அதுவும் அவங்க தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அந்த ஆச்சரியமான விஷயத்த நான் படித்த நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் சரி அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா சங்க இலக்கியங்களில் ஒன்றான புறநானூற்றில் இந்த பெண் அகோரிகளை பற்றி பல இடங்களில் பதிவு வருது இவங்களுடைய பெயர் என்ன தெரியுமா பேய் மகளிர் பேரை கேட்டதுக்கே ஒரு மாதிரி டெரராக இருக்குல்ல சரி நீங்கள் யாராவது ஒருத்தர் பயந்த சுபாவும் உடையவர் என்னால் இந்த ஹாரரான விஷயங்களெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னா இந்த காணொலியை இத்தோடு நிறுத்திட்டு இத்தோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த காணொலியோட முடிவில் நான் இரண்டு புத்தகங்களை மேற்கோள் காட்டியிருப்பேன் அந்த புத்தகங்களில் இருந்து எடுத்து தான் இந்த காணொலியை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன் அந்த புத்தகங்களை வாங்கி படித்து நீங்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் அப்படி என்னப்பா மிகப்பெரிய கொடூரங்கள் இருந்த போது நாங்கள் பார்க்காத ஹாரர் ஃபிலிமா நாங்கள் பார்க்காத பேய் ஃபிலிமா நாங்களாம் காஞ்சூர் அங்கேயே தனியாளர் நின்று பார்த்தவங்க அப்படின்றீங்களா ஒரு ஒரு விதத்தில் இது மாதிரியான ஹாரர் ஃபிலிம்கெலாம் ஆரம்பம் பண்டைய கால மக்களின் பழக்க வழக்கங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அதில் மிக எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன பெரிய ஹாரர்ஸ்லாம் வந்து இந்த பேய் மகளிர் சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இவங்க போர்க்களத்தில் இறந்து போன பிணங்களின் வயிற்றை கிழித்து அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கிட்டு போர்க்களமான அந்த மயான பூமியை சுற்றி சுற்றி வருவாங்களாம் இறந்து போன பிணங்களின் உடலிலிருந்து வழியும் ரத்தத்தை இரண்டு கையால் தேய்ச்சி நீளமான தங்களுடைய கூந்தலில் தடை வைக்குவாங்க அதே ரத்தத்தை எடுத்து மண்டை ஓட்டில் பிடிச்சி குடிப்பாங்களாம் இறந்து போன பிணங்களை இழுத்துக்கிட்டு போர்க்களத்தை சுற்றி சுற்றி வருவாங்களாம் பெரும் பெரும் யானைகள் விலங்குகள்லாம் இறந்து கிடக்கும் தெரியுமா போர்க்களத்தில் அடிபட்டு அந்த யானைகள் உடம்பில் உடம்பிலிருந்து வழியும் நினம் கொழுப்பு இது எல்லாத்தையும் எடுத்து தங்களுடைய வெண்மையான பற்கள் தெரியும்படி சாப்பிடுவாங்களாம் தங்களுடைய கூர்மையான நகங்களால் பிணங்களுடைய கண்களை தோண்டி எடுத்து தின்னுட்டு அதனுடைய தலைகளை வெட்டி கையில் எடுத்துக்கிட்டு அதே போர்க்களத்தை சுற்றி சுற்றி வருவாங்களாம் பெண் பல உறுப்புகளை எடுத்து தங்கள் உடம்பில் சாத்திக்கிட்டு கூலிப்பேய்களோட சீழ்கை ஒளி அதாவது பேய்கள் சிரிக்கிற மாதிரி பல படங்களில் வந்து நீங்கள் சில ஒளிகளெல்லாம் கேட்டிருப்பீங்க தெரியுமா அது மாதிரியான சீழ்கை ஒளிகளெல்லாம் எழுப்பிக்கிட்டு இந்த பேய் மகளிர் ஒரு விதமான துணங்கை கூட்டாடுவாங்களாம் எல்லாம் படித்த தற்கால தமிழ் அறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மிகை கற்பனை ஏதோ ஒரு அமானுஷமான விஷயங்களை விளக்கிறதுக்காக சங்ககால புலவர்கள் சில மிகைப்படுத்தல்களால் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணாங்க ஆனால் ஆராய்ச்சியாளரான க கைலாசபதி தன்னுடைய பண்டைய தமிழர் வாழ்வும் வழிபாடும் அப்படின்ற புத்தகத்தில் இந்த பேய் மகளிரை பற்றி ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா இது எல்லாம் கற்பனைகள் இல்லை இவங்க எல்லாம் சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் மாந்திரிகர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியாகவே சொல்லியிருந்தார் அதற்காக அவர் ஆராய்ச்சி பூர்வமான சில விஷயங்களையும் காட்டினார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த மாந்திரிகங்கள் பழகிறாங்க தெரியுமா ஊடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பல பழங்குடியினர்கள் பல நவீன சமூகங்களில் கூட இந்த ஊடோ சயின்ஸுன்றது இன்னமும் இருக்குது இவர்கள் மாந்திரிகம் பழகிறதுக்கு முன்னாடி பிணங்களின் சில உறுப்புகளை எடுத்து அதிலிருந்து ரத்தத்தையோ இல்லை சாரையோ பிழிஞ்சி தங்களுடைய கண்கள்லேயும் காதுகள்லேயும் விடுவாங்களாம் அப்படி விடும்பொழுது பேயிகள் பேசுறதும் அவர்களை பார்க்குறதுக்கு உண்டான சக்தியும் இதன் மூலயமா தங்களுக்கு கிடைக்கிறதாகவும் இந்த புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணியிருந்தார் இன்றைக்கும் பல பழங்குடியின மக்கள்கள் இது மாதிரியான சடங்குகளை பிணங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது ஒன்றும் புதுசு இல்லை சங்க காலத்தில் வெற்றி பெற்ற ஏதோ ஒரு அரசர் கொற்றவைக்கு மரக்கலை வேள்வி கொடுப்பாராம் எப்படி போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவைக்கு பலி கொடுத்து விட்டு போருக்கு போகிறாங்களோ அரசர்கள் அது மாதிரி போரில் வெற்றி பெற்ற பிறகு மரக்கல வேள்வின்னு ஒரு வேள்வியை செஞ்சுருக்காங்க அந்த வேள்வியில் ரத்தத்தால் பிசையப்பட்ட சோற்று உருண்டைகளை கொற்றவைக்கு படைச்சி இந்த போரில் நான் வெற்றி பெற்றதற்கு உனக்கு மிக நன்றி அப்படின்னு சொல்லி கொற்றவையை போற்றி புகழ்ந்துருக்காங்க அந்த சடங்கை செய்கிறவங்க தான் இந்த பேய் மகளிர் அதாவது பெண் மாந்திரிகர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இன்னமும் அவர் சொல்கிற ஆச்சரியமான விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஆரம்ப காலங்களில் ரொம்பவும் காலத்தில் மதம் சார்ந்த வழிபாடுகள் சடங்குகள் இவற்றை நடத்தும் அதிகாரம் பெண்களுக்கே இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியாக சொல்கிறார் காலப்போக்கில் இந்த அதிகாரம் வர 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 ஆண்கள் கிட்டே கை மாறிடுச்சு அப்படின்னு வந்து அவர் இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் முடிவாக சொல்கிறார் இப்போ நீங்கள் ஒரு ஒப்பீடு செய்யுங்க சிவன் அவருடைய அம்சமான பைரவர் அவரை வணங்குகின்ற அகோரிகள் ஆண்கள் கொற்றவை பிற்காலத்தில் காலியாக மாற்றப்படுகிறது அவளை வழிபட்ட பேய் மகளிர் பெண்கள் இரண்டு பேருடைய செயல்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னமும் சொல்லப்போனால் ஆண் அகோரிகளை விட இந்த பெண் பேய் மகளின் செயல்கள் ரொம்பவும் கொடூரமாகவும் கேட்கவே முடியாத அளவுக்கும் இருக்கும் இது மாதிரியான விஷயங்களை நம்முடைய சங்ககால வழிபாடு என்ன சமுதாயம் என்ன அரசு எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் தொகுத்து ஐயா ஆ பாண்டுரங்கன் அவர்கள் எழுதிய புத்தகம்தான் இந்த புத்தகம் சங்க இலக்கியம் சமயம் வழிபாடு அரசு சமூகம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மூலிமா இந்த புத்தகம் வெளியிட்டிருக்காரு வாங்கி படிங்க ரொம்பவும் பயனுள்ள ஒரு புத்தகம் நம்ம என்னென்ன மாதிரியான வழிபாடுகளை சங்க காலத்தில் செஞ்சுருக்கோம் உதாரணத்துக்கு சதுக்க பூதம் கொல்லிப்பாவை பாவை நோன்பு இது மாதிரியான பல வழிபாடுகளை நம்ம செஞ்சுருக்கோம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வாளர் ஐயா க கைலாசபதி அவர்கள் எழுதிய பண்டைய தமிழர் வாழ்வும் வழிபாடும் அப்படின்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் தான் நான் சொன்ன அந்த கட்டுரை இருக்குது இது காலச்சூடு வெளியீடு ஆக இந்த வீடியோ இவ்வளோதான் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகிழ் இது உங்கள் ஆய் வலையொலி நன்றி வணக்கம்